எல்லோருக்கும் வணக்கம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு கீழே எல்லாரையுமே நான் கட்டி ஆண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் மைண்டை கட்டி ஆள தெரியல அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் ஆண்டாலும் வேஸ்ட்டு தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் எல்லா இடத்துலையுமே வெற்றி பெற்றுறோம், நான் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சிடுறேன், ஒருத்தனை நான் வேலை வாங்கிட்டேன்னா எனக்கு கீழே தான் வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் உங்கள் மைண்டையே உங்களுக்கு ஆள தெரியல, அவனை நீங்கள் கட்டுப்படுத்தி உங்களோட கீழே வைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் தோத்துட்ருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அதுக்கிட்ட தோத்துட்ருக்கிறீங்க. சில எக்ஸாம்பிளோட சொல்கிறோம் பாருங்கள். நைட்டு தூங்கும்போது காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம், ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அலாம் வச்சுட்டு படுப்பீங்க. காலையில் அந்த அலாம் அடிக்கும்போது என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப படுத்துடுறீங்க, இல்லைனா ஸ்னூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போது முதல் முறையாக நீங்கள் அந்த மைண்டுக்கிட்ட தோத்துடுறீங்க. அந்த முதல் முறையாக நீங்கள் அந்த மைண்டுக்கிட்ட தோத்துடுறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நைட்டு இந்த மாதிரி எந்திரிச்சாதான், 4 மணிக்கு எந்திரிச்சாதான், 5 மணிக்கு எந்திரிச்சாதான் என்னோட வேலைகளை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு படுக்கிறீங்க. திரும்பவும் 4 மணிக்கு 5 மணிக்கு அலாம் அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு முறையாக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அந்த மைண்டுக்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க. சாரி, ஒன்றை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கிட்ட சரண்டர் ஆகிடுறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்க ஏதோ ஒரு வேலைக்காகியோ, இல்லை பேங்க், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஒரு பேங்க் விஷயமாக போய் பார்க்கணும், நாளைக்கு அந்த பேங்க்கோட ஆக்டிவேஷன் ஆனால் தான் நாளைக்கு சில பல வேலைகள்லாம் பார்க்க முடியும், அதனால் இன்றைக்கி அந்த பேங்க்கோட ஆக்டிவேஷன் முடித்தால் தான் வந்து இன்றைக்கி வேலைகள் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்குக்காக போகிறீங்கன்னு வச்சுப்போம். நடுவில் ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறீங்க, வாடா அப்படியே போயிட்டு வரலாண்டா, வெளியே போயிட்டு வரலாண்டா, வெளியே போயிட்டு வந்தோன்னா அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரி சைடு போயிட்டு இல்லை ஈசிஆர் சைடு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்னா உடனே மைண்டு திங்க் பண்ணும், சரி ஓகே அதுக்கடுத்த நாள் பார்த்துப்போம், என்ன ஒரு நாள் தள்ளி போட்டால் என்ன பிரச்சனை, போய் இன்றைக்கி ஜாலியாக இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கூட கிளம்பிடுறீங்க. போயிட்டு அன்றைக்கி நைட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆகுறீங்களோ, இல்லை அதுக்கடுத்த நாள் ரிட்டர்ன் ஆகும்போது தான் உங்களுக்கு தோணும், சே போயிட்டு அந்த பேங்க் வேலையை முடிச்சிருந்தோன்னா இன்றைக்கி பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும், இன்றைக்கி அந்த வேலைகளை பார்த்துருக்கலாம், தெரியாதனமாக போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் திரும்ப வந்ததுக்கப்புறம் சே இதை பண்ணாமல் விட்டுமேட்டு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னா நீங்கள் மைண்டுக்கிட்ட தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மைண்ட் இப்படிலாம் வேலை செய்யும், எப்படின்னா போய் ஜாலியாக இருந்துட்டு வா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும், உடனே அதை நம்பி என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப நீங்கள் போய் ஜாலியாக இருக்கிறதுக்காக போயிடுறீங்க. அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும், எக்ஸாம்க்கு இன்றைக்கி படிச்சிடணும்னு சொல்லி பல பேர் இருப்பீங்க, அது ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி படிச்சிடணும் இன்றைக்கி படிச்சிடணும்னு சொல்லிட்டு நைட்டு படுக்கும் போது நினைப்பீங்க. திரும்ப காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்னென்ன தேவையில்லாத வேலைகள்லாம் இருக்குமோ அந்த தேவையில்லாத வேலைகளெல்லாம் மட்டும் படிக்கிறதே கிடையாது, சரி அதுக்கடுத்த நாள் படிச்சுக்கலாம், சரி அதுக்கடுத்த நாள் படிச்சுக்கலாம், இப்படியே சொல்லி நாட்கள் கடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ இதுவும் என்னென்னா மைண்ட் பண்ணக்கூடிய வேலை தான், உடனே நாளைக்கு பார்த்துக்கோ இன்றைக்கி ஃப்ரீயாக இரு ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அதை நம்பி நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா ஜாலியாக ஃப்ரீயாக இருந்துருவீங்க, எக்ஸாம் டேட் வரும்போது உங்களுக்கு பிரச்சனையே கொடுத்துருது. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் இந்த மைண்ட் என்ன ஆட்கொள்ளுது, எந்தெந்த இடத்துலலாம் என்ன தோக்கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் தான் முதலாளி அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லேபர் உங்களை வந்து ஆட்கொள்கிறான், அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க, அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான விஷயம். நீங்கள் அந்த இடத்துல தாதாவாக இருக்கிறீங்க, நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற பேச்சை தான் வந்து லேபர் கேட்கணும், லேபர் சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி உருப்படுமா, உருப்படவே உருப்படாது. நீங்கள் தான் அந்த இடத்துல சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கணும், ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா வருது, அந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணி சரி இந்த ஒர்க்கை பண்ண வேண்டாம், இந்த இவங்களுக்கு ஆர்டர் கொடு இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் தான் சைனிங் அத்தாரிட்டியாக இருந்து அதை ப்ரொசீட் பண்ணணும். மேனேஜரே வர்றது எல்லாத்துக்குமே, அந்த லேபரே வர்ற எல்லாருக்குமே சைன் போட்டிருந்தா நீயே பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தம்ச்சானா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இதே தான் மனமும், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமே உங்களால் பண்ண முடியல, அந்த மைண்டு உங்களை ஆட்கொள்ளுது அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வேலை செய்கிறதுக்காக போகிறீங்க, இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், இப்போ ஷூட் பண்ணுறேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்றது என்னோடய நோக்கம், இப்போ நான் இந்த வீடியோ எடுத்தால் தான் அடுத்து என்னால் போஸ்ட் பண்ண முடியும்ட்டு மைண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதை வந்து நான் நடத்திட்டுருக்கிறேன்,
இப்போ என்ன அப்படின்னா அந்த கேமராவெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த ட்ரைபாட்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த லைட்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து கண்ணில் வந்து இந்த தூசி இருக்கிறதெல்லாம் தெரியும், இது மேலே சீலிங்கில் தூசி இருக்கிறது தெரியும். அப்புறம் உடனே என்ன பண்ணுறோன்னா சே இந்த தூசி என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தூசியை எடுத்து தட்டிகிட்டு இருப்போம். அப்புறம் பக்கத்தில் ஏசி இருந்துச்சுன்னா ஏசியில் அந்த போய் தூசி விழுந்துருச்சுட்டு அந்த ஏசியில் இருக்க தூசியெல்லாம் தொடச்சிட்டு இருப்போம். அப்புறம் என்ன ஃபேன்லேயும் தூசி ஓட்டிகிட்டு இருக்கு, சரி தொடச்சதும் தொடச்சிட்டோம் இதை தொடைப்போம்னு சொல்லிட்டு ஃபேன் உட்காந்து தொடச்சிட்டு இருப்பீங்க. இது நீங்கள் பண்ணுறதை நான் தவறுன்னு சொல்லலை, இது எந்த நேரத்தில் பண்ணணுமோ அந்த நேரத்தில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வேலையை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இன்னொன்றுத்து மேலே கவனம் சென்று அதற்கான வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இலக்கை விட்டுட்டு நீங்கள் செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ இலக்கு என்பது அந்த இடத்துல தோர்த்து போகுது. இப்போ நீங்கள் ஃபேனை தொடக்கிறீங்க, மேலே இருக்க சீலிங்கை தொடக்கிறீங்க, ஏசியை தொடக்கிறீங்கன்னா அதற்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிங்க, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயத்த பண்ணுறேன்னு எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் வேறு வேறு வேலைகள் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மைண்ட் பண்ணக்கூடிய வேலை. அப்போ இந்த வேலையும் உருப்படியாக பண்ண முடியாது, அந்த வேலையும் உருப்படியாக பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அதை தொடச்சிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்ட் ஃபுல்லாக சே ஷூட் எடுக்கணும் ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இது இருக்கும். அப்போது இது மேலே கவனம் வைக்கிறீங்கன்னா இது மேலே மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தோத்தீங்க இன்னும் தோத்துட்ருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.